Good evening, one and all. Good evening to you. Thanks, Sri Sairam IT, for inviting me here. It's really so special to me being here. Thanks, one and thanks once again. Thank you. So you call me Mohan Raja now, right? So there are three Rajas. It started with M Raja and it became Jayam Raja, and it finally turned into Mohan Raja now. There is a curiosity among everyone. Ellarkkum oru bayangaramana oru aacharyam. Iniya Jayam Raja eppadiya Mohan Raja maarna? Idhaadha idi idha minnala thalla pattircha sadana. Pala varshangal edho remakes pannitirundha. Sadana enna aachu Rajavukku na, like, you know, M Raja, Jayam Raja and Mohan Raja. But I feel it the reverse. M Raja kedacha foundation till I was 20. The knowledge I gain, the experiences I gain, that is the very basic of it. Thani Oruvan is not a 3 years of hard work. It is 38 years of hard work. Basically, one thing is, I started questioning things. What is your specialty in Keta? Specialty, whatever. Now people call it a specialty, maybe for what I am. It all began in questioning. Believe it or not, it started in my 2 years of age. Because my parents had a inter-religion marriage. ரொம்ப நாளாச்சு எங்களை எங்கள் ஃபேமிலி அவங்க ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஸோ நாங்கள் ஒரு க்ளோஸ் நெட் ஃபேமிலி, எல்லா சாமியும் கும்பிட்ற ஒரு வழக்கம் இன்னைக்கு வரைக்கும். ஸோ தேர் மேரேஜ் ஹேப்பன் 1972. அட் த டைம் ஐ வாஸ் 2 இயர்ஸ். என்னை வந்து ஒரு கோயிலுக்கு கூட்டு போகிறாங்க. முதல்ல வேளாங்கண்ணி கூட்டு போகிறாங்க, சாமி கும்பிடுப்பா. அடுத்து திருச்செந்தூர் கூட்டு போகிறாங்க, சாமி கும்பிடுப்பா. அண்ட் தென் வி வென் டு நாகூர் அட் ஏஜ் ஆஃப் 2. தி சேம், இட் வாஸ் அ சிங்கிள் ஜேர்னி வித் இட் வாஸ். அங்கே போய் நான் 2 இயர்ஸில் எங்கள் அம்மா புடவை பிடிச்சிடுத்து இங்கே இப்படியா இப்படியா அம்மான்னு கேட்டேன். ஸோ தட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் ஐ ஆஸ்ட். இதுக்கு இந்த சிம்பிளில் வந்து எனக்கு இன்றைக்கி அம்மா சொல்லுவாங்க, இந்த கேள்வி நீ அப்பா கேட்டடா, இங்கே இப்படி கும்பிடுமா இப்படி கும்பிடுமான்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் வந்து தேர் வாஸ் ஃபைட்ஸ் பிட்வீன் 2 ஃபேமிலிஸ். இவங்க ஏன் சண்டை போடுறாங்க? ஐ ஸ்டார்டட் க்வெஸ்டனிங் தட். லாட் ஆஃப் திங்ஸ் யூனோ, லைக், யூனோ, நிறைய லேயர்ஸ் ஓப்பன் ஆச்சு எனக்கு மைண்டில். எல்லா வீட்லேயும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, இங்கே ஏன் சில சண்டைகள் நடக்குது? நம்ம அன்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த நாட்கள் உண்டு. அந்த நாட்கள் போகும்போது ஐ ஸ்டார்டட் க்வெஸ்டனிங். அண்ட் க்வெஸ்டனிங்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடச்சிது. இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்கும் போது அது ஒரு பயங்கர சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை மட்டுமே நம்பி அப்புறம் வளர்ந்தேன். எதை கேட்டாலும் அந்த க்வெஸ்டின், எனி ப்ராப்ளம், டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் பெட்டர் இஸ் அ ஒன்லி சொல்யூஷன் ஐ தாட், ஐ பிலீவ். அண்ட் மை ப்ராப்ளம் பிகேம் ஈஸியர். த மோர் ஐ அண்டர்ஸ்டோட், த ப்ராப்ளம்ஸ் பிகேம் ஈஸியர். அண்ட் தென் அப்பா இஸ் அ ஃபிலிம் எடிட்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், ப்ரொடியூசர், வாட் நாட். ஹீஸ் அ, லைக், யூ நோ, எங்கள் அப்பா 100 ரூபாய் மதுரையிலேருந்து, திருமங்கலம் மதுரையிலேருந்து நடந்து வந்தார். இங்கே 1 மந்த் ட்ராவல் ஃப்ரம் மதுரை டு சென்னை. அங்கே வந்து ஒரு டி நகரில் ஒரு ஷாப் வாசலில் தான் ஒரு வாட்ச்மேனாக படுத்துட்டு, லைக், யூ நோ, ஹி ஹேட் மணி இன் இஸ் நேட்டிவ், பட் அவருடைய ட்ரீம்ஸ் அங்கேருந்து அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி வெறும் 100 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு இங்கே வந்தார். வந்தவர் ஹி ஏர்ன் அ ஹார்ட் ஏர்ன் லைஃப். அதெல்லாம் கேட்கும்போது வர இன்ஸ்பிரேஷன். என்றைக்குமே நான் வந்து எங்கள் அப்பா எங்களுக்கும் சேர்த்து கஷ்டப்பட்டிருக்காரு, அந்த கஷ்டத்தை மதிக்கணும். அது ஒன்று தான் வந்து எப்பவுமே தெரிகிற விஷயம். ஸோ அந்த ஒரு மனுஷன், அந்த ஒரு ஆள் சினிமாவில் வந்து நான் பேஷனேட்டாக வராரு. படிப்பு கம்மி, ஆனால் அவர் பார்க்காத இங்கிலீஷ் படங்கள் கிடையாது, சினிமாவை புரிஞ்சிக்காத விஷயங்கள் கிடையாது. அவ்வளோ தூரம் அவ்வளோ பேஷனேட்டாக இருக்காரு. ஸோ தட் வாஸ் த திங். சி, எனி ஃபிலிம் இஸ் மேட் இன் 2 டேபிள்ஸ் சொல்லுவாங்க, ஸ்க்ரீன் பிளே டேபிள் அண்ட் எடிட்டிங் டேபிள். ஹி வாஸ் ஜீனியஸ் இன் போத். ஸோ எனக்கு உள்ள என்ன மாதிரி சினிமா பண்ணுங்கும் போது வாஸ் டோட்டலி லைக் I was awestruck, like, you know, என்னுடைய ஒரு பக்கம் he is opening me to a world cinema. இந்த சினிமாலாம், the first film I saw sitting on his lap was Great Escape, ஒரு படம், and then Sound of Music, and then West Side Story. They were, like, you know, legendary movies, those were. That what opened my eyes. அப்போ தான் புரிஞ்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் வேறு மாதிரி வேர்ல்ட் ஃபெஸ்டிவல் போகிறேன், அப்பாஸ் கேரோஸ்டமி, கிறிஸ்டோஃப் கீஸ்லோஸ்கி, இன்னும் பெத்ரோ அல்மதோவார், இட் வாஸ் நோ வேர்ல்ட் மூவிஸ் வேர், யூனோ, லைக், இட் டம்ப் இன் மை ஹெட். And when it came to practicality at age of 28, I was forced to direct a remake. So my vision, my idea, engyo bayangam vandha world e nammala vandu vera mari paakanum, it started over there. And then, like, you know, it ended up in starting a remake. Enga appa dhaan guru, appa avareye question kekka aarambichen, avar solradha naan nambanum, yen andha question system ana vandha question kekkudadhu solittu. That man, a genius of a man, he allowed me to question him. He allowed free a nee kelvi enna kel enna kelidan. ஒரு எங்கள் அப்பாவுக்கு தெரியாத சிஸ்டம் கிடையாது. அந்த சிஸ்டமை பிரேக் பண்ண ட்ரை பண்ணேன். அந்த அடலசென்ஸில் அப்பாவை பேச்சை எதிர்த்து கேட்கணும்னு ஒன்று இருக்கும், குருவாக இருந்தால் அதை பேச்சையும் எதிர்த்து கேட்கணும்னு ஒன்று தோணும். அது எல்லாத்தையும் வச்சு ஐ ஸ்டார்டட் க்வெஸ்டனிங். அண்ட் தென் ஃபைனலி
He just asked me, idoda better kadha vachirukaya ipo, is there any better situation than this? Illa appa enta andha kadha illa, but the problem is 200% commercial jaikuma appa solvar. I like Sachidithre movies but I won't distribute it. He has taught me, like oru chinna town la pona kiri paambiyum show kaga poduvaanga, crowd koodum, kiri paambu sanda porradha paakradhukaga crowd koodum, koodnadukaprom palpadi vaangriya thaayathu vaangriya nu solli anga vande adu vikram vande avlo drama pannuvaanga. ஒரு சாதாரண வந்து தாயத்தை விற்கிறவங்க கூட அவ்வளோ ட்ராமா அவ்வளோ அவ்வளோ தேவைப்படுது, ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. உனக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கா, நீ போடுற காசை எல்லையே கொண்டு வர முடியுமா, அதெல்லாம் டார்கெட் பண்ணணும்னா நம்ம தயாராக இருக்குமா? இல்லை. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் ரீமேக். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் அது ஒரு கேர்ஸாக தான் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ரீமேக் பண்ணணும் கேர்ஸாக தான் பார்த்தேன். அண்ட் தென் மொமெண்ட் அகெயின் தட்ஸ் அ ப்ராப்ளம். ஐ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இட், ஒய் நாட் ஐ டூ எ ரீமேக், ஒய் நாட், இதை எப்படி பார்க்கணும் நான். அண்ட் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் டூயிங் எ ரீமேக். அதை பண்ணும்போது டோட்டலாக விஷன் மாறிச்சு, டோட்டலாக நானே புரிஞ்சுக்கிட்டேன். ரீமேக் இஸ் லைக் பிரிங்கிங் அப் அ அடாப்டட் சைல்டு. உன்னுடைய சைல்டு, உன்னுடைய கதை எழுதி உன்னை ஸ்க்ரீன் பே எழுதும்போது உன் குழந்தை எதுக்கு அழும், எதுக்கு சிரிக்கும், எல்லாமே யூ நோ, அண்ட் யூ நோ ஹவு டு நர்ச்சர் இட். பட் திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என் குழந்தை ஒரு வாரம் பார்த்துக்கணும்னு சொல்லி குழந்தை கொடுத்துட்டு போகிறான், அந்த குழந்தை உன்னால் ஒன்றும் ஹேண்டிலே பண்ண முடியாது. பட் ஈவன் தென் ஒரு வாரம் நீ வந்து பக்கத்து வீட்டுக்காரன் நடந்துக்க முடியாது, அந்த குழந்தை நடந்துக்க முடியாது, அப்பா மாதிரி நடந்துக்கணும். ஸ்டார்ட் டு அப்சர்வ் இட், என்ன பண்ணால் சிரிக்குது, என்ன பண்ணால் அழுகுது, உன் தள்ளி நின்று இது என் குழந்தை இல்லை, பட் நான் அப்சர்வ் பண்ணணும் பார்த்துட்டு அதை அப்படி ஓன் பண்ணிக்கிற அந்த ஒரு ரீமேக்கில் இருக்கிற பியூட்டி. ஒரு ஈகோ பயங்கரமா, இந்த படத்தை ஒரிஜினல் பண்ண டேரக்டரை விட நான் புரிஞ்சு காமிக்கிறேன், அவனோட பெட்டரா பண்ணி காமிக்கிறேன் நான் அப்படின்னு அதை ஈகோவை எடுத்துக்கிட்டு. எவ்ரி டைம் ஐ மேட் அ ரீமேக் இட் வாஸ் அ ஹியூஜ் ஹிட். ஐ புட் மை ஹார்ட் அண்ட் சோல் இன் இட் அண்ட் ஐ ஸ்டார்டட் டூயிங் ரீமேக்ஸ். என் லைஃப்ல சந்திக்காத வெற்றிகளும் உண்டு, அவமானங்களும் எல்லாம் உண்டு. நார்மலா இந்த டிவி ரெக்கார்ட் மானிட்டர் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, சின்ன சின்ன பசங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நான் வந்து ரீமேக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க தெலுங்கு கைஸாக நிறைய இருப்பாங்க, நான் தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணிருந்தேன். நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க வந்துட்டு நான் ஒரு ஷார்ட்டை மாற்றி எடுப்பேன் ரீமேக்கில், மாற்றி எடுக்கும்போது அவங்க சார் சார் தெலுங்குல அலா உந்தி சார் அப்படிம்பாவன், யோ எனக்கு தெரியும் ஐரியா சொல்லிட்டு நான். பிகாஸ் உன் ரீமேக் எவ்ரிபடி நோஸ் வாட் யூ டூ, யூ ஆர் எக்ஸ்போஸ் டு எவ்ரி திங், ஸோ யூ ஸோ ஸோ குவஸ்டினபிள், ஸோ ஸோ ஆன்சரபிள் டு லைக் யூ நோ வாட் யூ டூ. போய் நான் சந்தோஷமாக சந்தோஷப்படுறேன், ஹிட் ஆகிடுச்சு. நான் ஒரு கடைக்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறேன், என் ஃபேமிலியோட போகிறேன், குழந்தைங்க இருக்காங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறேன் நான். உள்ளே போன உடனே சார் நல்லா இருக்கீங்களா சார், எப்படி சார் அடுத்த படம் டப்பிங்கா கடைக்காரன் கேட்குறது, லைக் தே லைக் யூ நோ யா தோஸ் ஹர்ட் மீ, யா இது தோஸ் ஹர்ட் மீ. பட் யூ ஐ டிட் ரீமேக்ஸ், பட் அதுக்கு உள்ள இருக்க நுவான்சஸ் தெரிய வாய்ப்பு இல்லை. பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் நேஷனல் அவார்ட் ஃபார் தோஸ் ஃபிலிம்ஸ், ஐ எக்ஸ்பெக்டட் த ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் விச் ஐ காட் ஹமங்கஸ் ரெஸ்பான்ஸ் தட்டு வாட். பட் அது உள்ள நாமோ இங்கேயும் நம்மளுடைய சோல் ஃபுல்லாக பண்ணுறோமா இல்லையா, தட் இஸ் த ஒன்லி திங் ஐ செக். அந்த வேலையை மட்டும் ஒழுங்காக பண்ணுன்னு நான் நினச்சதுக்கு ஒன் ஃபைன் டே இலக்கணும், தெர் வாஸ் அ ஆக்சிடென்டல் மீட்டிங் வித் இளைய தளபதி விஜய். ஸோ இட் வாஸ் அன் ஆக்சிடென்டல் மீட்டிங் தட் ஹேப்பன். அண்ட் த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஐ காட் இன் மை லைஃப் ஃபார் த ஒர்க் டன் சக்ஸஸ்ஃபுல்லி, என் ஒர்க்கை நான் என்ஜாய் பண்ணி ஹார்ட்ஃபுல்லாக நான் பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச முதல் கிஃப்ட் அந்த விஜய் சார்ட்ட வந்து அந்த வாயில் அந்த வார்த்தை ஒரே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீட்டிங், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட் ஹீ ஸ்போக். ஏன் எங்களுக்கெல்லாம் ஹிட் கொடுக்க மாட்டிங்களா, உங்கள் தம்பி தான் கொடுப்பீங்களா, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட் ஹீ ஸ்போக். இட் வாஸ் லைக் ஐயோ என்ன த ட்ரீம் கம் ட்ரூ, ஹிட்டு தர மாட்டிங்களா, வாங்க தட்ஸ் இட். அண்ட் யூனோ வேலை எதுவும் ஹேப்பன், அண்ட் யூனோ சச் அ பிக் கிஃப்ட். அப்போ உணர்ந்தேன் ஓகே வேலையை செஞ்சுட்டே இரு, சம்திங் த டே வில் கம், மை சக்ஸஸ் பிகேம் பிக், அண்ட் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக. மறுபடியும் சரி ஜெயமோட தாண்டி பண்ண முடியுமா, நம்ம ஒரிஜினல் ஃபிலிம் பண்ணா எம் குமரன் சன் ஆஃப் பாலசிமியோட தாண்டி பண்ண முடியுமா, சம்திங்கோட தாண்டி பண்ண முடியுமா, சந்தோஷப்படுற முடியும் நான் பயம். அதுக்கு கம்மியாக பண்ணிட்டோம்னா இவன் பேசாமல் ரீமேக்காக பண்ணி தொலைக்கலாமேடா ஒரு பயம், அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணுறது, அதுக்கான ஐடியா வருதா, ஐடியா வரணும் வருது, ஆனால் ஐம் நாட் கான்ஃபிடென்ட் எனஃப். அந்த டைமில் மை ஃபாதர் ஜஸ்ட் யூ நோ வாட் அ வேர்ட், அதே இந்த இந்த எப்படி இருக்கணும்னா இந்த ஹீரோ அந்த போலீஸுங்கிறவன் ட்ரைனிங்லே பயங்கர எனர்ஜியான ஒரு போலீஸாக இருக்கணும்னு சொல்லி, அந்த ட்ரைனிங்லேயே எனர்ஜியான போலீஸ் தேர் ஸ்டக் த ஐடியா, ட்ரைனிங்லே எனர்ஜியான போலீஸ் இதை கேட்க நல்லா இருக்கே, யார் ட்ரைனிங்லேயே எனர்ஜியாக இருப்பா, யார் அவன் அப்போ எப்படி இருப்பான் அவன், அவன் யார், ஒய் நாட் ஹீ ஜம்ப்ஸ் அவுட் ஆஃப் த காம்பவுண்ட் அண்ட் டஸ் ராபின்ஹுட் ஜாப் இன் அ நைட் வைல் ஸ்டடிங் இட் செல்ஃப். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஐடியா தட் ஸ்ட்ரக் மீ ஃபார் திஸ் பிளாட். அப்போது லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சந்தோஷம் வந்துச்சு, இதுதான் ஐடியா, அந்த ஐடியா கிடைச்ச மொமெண்ட் தெரிஞ்சது, வாட் அ பொட்டன்ஷியல் திஸ் ஐடியா ஹேஸ்ன்னு தோணுச்சு எனக்கு. அப்போ எனக்கு அப்பா இந்த சிஸ்டம், ஏன்னா பிகாஸ் அப்பா இஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹோல் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம், பணம் போடுறோம் எடுக்க முடியுமா, ஹீரோ ஒத்துப்பாங்களா, இவ்வளோ சிஸ்டம் அப்படி அப்பா நின்றுட்டு எனக்கு சொல்லும்போது லைக் இன்னும் நம்மளால் முடியும்னு ஃபஸ்ட் டைம் தோணுச்சு. நான் பண்ணுறேன் இப்போது
ஏன்னா பிகாஸ் இப்போ எனக்கு தோணுச்சு சந்தோஷப்படமணி விட அந்த பெட்டர் படம் பண்ணுவேன், வேலாயுதம் விட பெட்டர் படம் பண்ணுவேன், எல்லாத்தோட தாண்டி ஒரு ஐடியா கிடச்சிச்சு எனக்குன்னு இந்த வேர்ல்டே திரும்பினா அந்த ஐடியா எனக்கு காப்பாற்றும் அந்த ஐடியாவை நம்புறேன் நான். அண்ட் தென் கல்பாத்தி அகோரம் சார், ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன், த நெக்ஸ்ட் டைம் ஹீ ஐ வாஸ் சிட்டிங் தேர், ஒரு வேர்டு தர சொல்கிற எங்கள் லைக் யூனோ எங்கள் அப்பா சொல்கிற வார்த்தை அது, ராஜா நீங்கள் ரீமேக் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட் ஃபில்ம் தான் பண்ணணும், ஓகேவா அப்படிங்கிறாரு. என்னது இதெல்லாம் லைக் ஐ டிட் மை ஒர்க் ரைட் அண்ட் புட் மை ஹார்ட் அண்ட் சோல் இன் வாட் ஐ டிட் அண்ட் திங்ஸ் கேம் ஆன் மை வே. தெர் ஆர் சோ மெனி பீப்புள் யூனோ, தனி ஒருவன் சக்ஸஸ் ஆன அன்னைக்கு எனக்கு யாருனே தெரியாத ஆட்கள் கூட பார்ட்டி பண்ணி கொண்டாடினாங்க, ராஜா ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி ஒன் அமாங் யூ ஆல் வுட் ஹவ் டன் தட், ஐ நோ தட். தேங்க்யூ தேங்க்யூ. I have heard so many stories. உங்க வெற்றியை நாங்கள் கொண்டாடினோம், நீங்கள் யாருனே எனக்கு தெரியாது. தேவ் மெட்ஸ் சம்வேர் அண்ட் டோல் மீ தோஸ் ஸ்டோரிஸ். ஐ ஃபீல் பிளெஸ்ட். ஜென்ரலா எல்லாரும் சொல்றது பிலீவ் இன் யுவர் செல்ஃப். எப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் வரும், பிலீவ் இன் யுவர் செல்ஃப்ங்கிற கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும் நமக்கு? நம்ம எதுக்கு பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னா அந்த சொல்லிட்டு அந்த டேக் லைன் மாதிரி பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னாக்க நம்ம நம்பிடலாமா? நமக்கு நம்பணும் தோண நாமே நம்பிடுவோம், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாள் வரும், ஏய் நம்ம 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 நம்பலாமே ஒரு நாள் வரும். அந்த நாள் வரும்போது எனிபடி லைக் யூ நோ வில் பிலீவ் தேம். அந்த நாள் எப்போ வரும்னா ஒன்ஸ் யூ நோ யூ ஹவ் கெயின் எனஃப் நாலேஜ். பிகாஸ் ஐ கெயின் நாலேஜ் பிஃபோர், எப்பவுமே என்னென்னா ஐடியா கிடைச்சா மட்டும்தான் அந்த அந்த ஐடியாவை ரெஸ்பெக்ட் பண்ணுற நாலேஜ், அந்த ஐடியா வந்து நமக்கு பக்கத்துலேயே நிற்கும். நமக்கு நாலேஜ் இல்லைன்னா அந்த ஐடியாவை நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ண தெரியாது. சி ஐ டென்ட் வெயிட் ஃபார் த ஐடியா டு இம்ப்ரூவ் மை நாலேஜ் டில் த ஐடியா கேம். த மொமெண்ட் த ஐடியா கேம் ஐ ஜஸ்ட் யூ நோ போட் ஆல் த நாலேஜ் ஐ வின் கெட்டிங் ஆல் த்ரூ மை 30 இயர்ஸ் 8 இயர்ஸ் ஆஃப் யூ நோ லைக் லேர்னிங் சினிமா. திஸ் இஸ் லைக் யூ நோ த வே ஐ ஒர்க் ஃபார் தனி ஒருவன், ஹவ் ஐ யூ நோ glorified the uniqueness behind the idea. This is what I presented my producer. I call it, normally the good versus evil is a war, but this is, I called it as a greedy war. So, பேராசை கொண்ட நல்லவனின் கதை, இதுதான் வந்து என்னுடைய uniqueness of the story னு சொல்லிட்டு எடுத்துட்டு. There are three kinds of heroes, Robin Hood, Common Man and Policeman. The மித்ரனுடைய character, a mixture of three heroism. So, I went into this organized crime thing, where I totally did a research, like, you know, for a big research of a whole criminals, whole crimes, what was happening in India. It, you know, like, it fell in 18 different kinds of organized crimes. I listed everything, each and everything, went to the reality, and, you know, like, did a research for 6 months to 1 year. So I found which department has the major crimes, and everything was, you know, like, factual. This is the overall screenplay, which I, like, you know, sketched 3 years before even the film released. Even the timeline is there, 30 minutes, what should happen in 30th minute, what should happen in 75th minute, what should happen in 105 minutes. Everything, right from the green line comes the hero, and the red line is the villain. Where they meet, how their war happens between them. So I was prepared to just take this idea with lot of, with all the knowledge, whatever I have gained through the world cinema. நான் வந்து ஒரு டயலாக், ஒரு பஞ்ச் டயலாக் நான் எல்லா படத்துலையும் வைக்கணும்னு நினச்சி வைக்க முடியாமல் போது, நான் கண்டிப்பாக அடுத்த படத்தில் வைப்பேன், தனி ஒரு டூல் வைப்பேன்னு நினைக்கிறேன். என்னென்னா சும்மா லைக் யூனோ தேர்ஸ் அ டயலாக் which suits my hero for all the films. சும்மா இருக்க கூடாது, எல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். இப்போ எல்லாம் தெரிஞ்சப்பறம் சொல்கிறேன், சத்தியமாக நான் சும்மா இருக்க மாட்டேன். ஓகே, this is so simple. See, you are something and you know something, you are not the same something again. You are something else. It changes you, the knowledge changes you. Learn something and it will change you into something else, definitely. Know every second, you know, see things differently around you. Knowledge is the only savior to you. They say ignorance is bliss, but even you can say ignorance is bliss only after knowing everything. Idea ellarkum varum, adha respect pannadhukku knowledge venum. Keep learning, keep, you know, improving your knowledge. Enga appava na madichanaaka, he gave all the freedom to me. Unga veettukulla irukkira namo kalam paathu kumbiduvom, kalam sir paathu kumbiduvom, ana veettla ka adhe vayasaga thaathava madhiya mattom poda than solluruvom namo. Namma veettukulle knowledge irukku, namma veettukulle avlo abundance of knowledge irukku, experience irukku. Are we utilizing that? அது நான் வந்து ஃபுல்லஸ்டாக ஒரு ஐ வாஸ் லக்கி எனஃப் அண்ட் ஐ யூட்டிலைஸ் தட் லக் வாட் ஐ காட். நான் எங்கள் அப்பா தான் என்னுடைய குரு அண்ட் எவ்ரி திங். ஹீ டோல் மீ ஒன் திங், ஒன் பியூட்டிஃபுல் திங். ராஜா கீதையிலே சொல்லிட்டாங்க, நம்ம லைஃப்ல வந்து நம்ம வாழ்க்கை எதுவும் எடுத்துகிட்டு போகிறது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி, எடுத்துகிட்டு போகிறது எதுவுமே கிடையாது, எல்லாம் விட்டுட்டு தான் போகிறோம்னு சொல்லிட்டு. அப்புறம் டேக் அவே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது எதுவுமே கிடையாது நம்ம லைஃப்லன்னு சொல்கிறாங்க. எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது இல்லைன்னா இல்லை ராஜா, ஆனால் நம்ம விட்டுட்டு போவோம், நம்ம இம்ப்ரெஷனை விட்டு போவோம், நம்மளுடைய சந்ததியை விட்டு போவோம், நம்மளோட ஞாபகங்களை விட்டுட்டு போவோம், அது நல்லா இருக்கணும். எடுத்துட்டு போறது எதுவும் இல்லை தான், உண்மைதான், ஆனால் விட்டுட்டு போறது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ த டேக் அவே ஷுட் பி நாட் டேக்கிங் எனி திங், த டேக் அவே ஒன்லி டேக் அவே இஸ் வாட் யூ லீவ் பிஹைண்ட். மை ஒர்க் டேர்ன்ட் இன் டு லைக் யூ நோ ஈகோ இட் செல்ஃப். என்னை யாராவது குறை சொன்னா பிடிக்காது. ஐ இட் இஸ் நாட் ஆன்சரிங் டு த அவுட் சைட் வேர்ல்ட், இட் இஸ் ஆன்சரிங் டு மீ.
I am knowing things. Why should I compromise to myself? அது தேவையில்லாத விஷயம் என்ன எனக்கு நானே சொல்ல 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 லைக் யூனோ ஒன்ஸ் யூ நோ தட் யூனோ யூ கேன் டூ பெட்டர் மூவிஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு காம்ப்ரமைஸ் ஆன் ஸ்மாலர் திங்ஸ் தட் இஸ் அ சேலஞ்ச் ஐ டேக் ஐ ஹவ் காட் எனஃப் ஃபவுண்டேஷன் அண்ட் த வே ஐ எம் ப்ரோக்ரஸிங் ஃபார்வர்ட் ஐ திங்க் ஐ பிலீவ் ஐ வில் பி டூயிங் மச் மச் பெட்டர் ஃபிலிம்ஸ் வித் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் எவ்ரி திங் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ